Good day, my dear students. Exercise 2.1, third sum. Simplify abdi inte sigma n equal to 1 to 12 I power n abdi in kuduthirukanga. So, the rendu method la solve panna. First direct method. First direct method eppadi abdi proceed pandrathu abdi na I power n. In the n value badala 1 to 12 varaiyum direct ah substitute pandrathu. Adhaadu ellathaiyum add pannom. I power 1 plus I power 2 plus up to I power 12 varaiyum add pannunga. அப்போ ஆட் பண்ணால் நமக்கு தெரியும் ஐ ஸ்கொயர் வேல்யூ ஐ பவர் த்ரீ வேல்யூ ஐ பவர் ஃபோர் வேல்யூ இதெல்லாம் தெரியும். இதே வேல்யூ தான் ஐ பவர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதுக்கு அடுத்தது ரிப்பீட் ஆகும். இதே அதாவது வந்த வேல்யூ தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்போது எல்லா செட்டுக்கும் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா ஐ மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் இதே செட் தான் செகண்டாக கிரியேட் ஆகும். இதே மாதிரி தான் தேர்ட் செட்டும் கிரியேட் ஆகும். ரைட், இப்போ நல்லா பாருங்கள் ஐ மைனஸ் ஐ கேன்சல் ஆயிருமா, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆயிருமா, இதே மாதிரி தான் செகண்ட் செட்டு தேர்ட் செட்டு. அப்போ எல்லா வேல்யூம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வேல்யூ என்ன, ஜீரோ. தட்ஸ் ஆல். இதுவே செகண்ட் மெத்தடில் ப்ரொசீட் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது அப்படின்னா இதே சீரீஸ் தான். இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு ஜாமெட்ரிக்கல் சீரீஸ் மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்என் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம். எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன். இதில் ஏ என்ன என்னென்ன ஆர் என்ன இதெல்லாம் ஃபைன் அவுட் பண்ணுங்கள். சீரீஸ்லேருந்து ஃபைன் அவுட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் மறுபடியும் ஜீரோ தான் வரும். ஸோ ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடில் போட்டாலும் ஓகே, கரெக்ட் தான். Anyway, thank you.